ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்பவே அருமையான சுவையில் கமகமான ரொம்ப ஹெல்தியான வடகறி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்போட அளவு 200 கிராம். நல்லா தண்ணியில் 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறது. இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிடலாம். தண்ணி வந்து இதுக்கு நல்லா வடிகட்டிடணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. மிக்சர் ஜாரில் இந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு 1/2 இன்ச் பட்டை. 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து துர துறன்னு அரைச்சி எடுத்தாலே போதும். அரைச்சதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி கொத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம செஞ்சதை வந்து உருண்டைகளாக உருட்டி இட்லி கொத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். உங்கள் கையை வச்சு நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த வெந்ததை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. சூடு வந்து ரொம்ப கையில் உங்களுக்கு சூடாக இருந்ததுன்னா உதுத்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா ஆற விட்டு உதுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக வந்து உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். கடாயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 கிராம்பு 1/2 இன்ச் பட்டை 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 2 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 தக்காளி பெரிய சைஸ் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வடகறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி நல்லா உங்களுக்கு குழஞ்சி வதங்கி வரும். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததும் கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு 600 ml. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதுத்து வச்சுருந்ததையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 சேர எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்னோடய ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்திங்களா எண்ணெய் எவ்வளோ அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு 1 முறை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நறுக்கி இதிலேருந்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா தான் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா 1 முறை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான சுவையில் கமகமான வடகறி வந்து தயாராகிடுச்சு. இது சுட சுட இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.